ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு தேவையான ஒன் டே டயட் பிளான் மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் என்னென்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டால் நல்லது, என்ன மாதிரி உணவுகளை நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது எங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை ரெகுலராக சேர்த்துக்கும் போது நிச்சயமாக வந்து உங்களால் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டயட் பிளானை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டயட்டில் வந்து டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா, இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற இந்த மாதிரியான உணவுகளையும் இந்த மாதிரி டயட் பிளானை வந்து நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களால் கருத்தரிக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டேவை நீங்கள் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நட்ஸ் அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் கலந்த ஒரு உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அரை வயிறுக்கு நீங்கள் காலையில் சாப்பிட்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அத்திப்பழம், பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா பூசணி விதை, சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி விதைகள் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கைப்பிடி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பாதாம் நீங்கள் எடுத்துக்கலாம். கேஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கேஷ்யூ, அதாவது முந்திரி 3, அப்புறம் மற்ற சீட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் அத்திப்பழம் வந்து ஒரு 3-2 அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் முதல்ல காலை உணவாக இதெல்லாம் எடுத்துக்கும்போது உங்கள் உணவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபோலிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே வந்து உங்கள் உடம்பில் சேர்ந்து காலையில் என்றைக்குமே ஒரு பழக்கம் என்ன இருக்கணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற உணவு வந்து ஒரு பெஸ்ட்டான உணவாக இருக்கணும். அது வந்து தண்ணியாக இருந்தால் கூட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் நம்ம உடம்பு ரொம்ப காலியாக இருக்கும். அப்போது நம்ம எதை சாப்பிட்டாலுமே அதோடய பலன் வந்து அப்படியே நம்ம உடம்பையே எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலையில் இந்த நட்ஸ் இதெல்லாமே சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கருத்தரிப்பில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு. அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிடும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் காலையில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் இட்லி தோசை அப்படின்னா, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சிறுதானியம் அந்த மாதிரி சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். காலையில் வந்து ஒரு சிறுதானிய பொங்கல், ஒரு கிச்சடி, அதாவது திணை பொங்கல், அப்புறம் குதிரைவாளி பொங்கல், கிச்சடி, திணை கிச்சடி, அந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு கொஞ்சமாக கிச்சடி, அது கூட ஏதாவது தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் அந்த மாதிரி, ஆனால் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலை உணவு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 9:00 நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கேப் விட்டு ஒரு 11:30 போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முழு ஃப்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் முக்கியமாக விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு டெய்லி ஒரு கொய்யாப்பழமாக இருக்கலாம், அப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறமா நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விட்டமின் சி அதிகமுள்ள உணவாக இருக்கலாம். ஓவலேஷனுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் வந்து பப்பாளி அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பீஸ் 2 நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ரைஸு குறைச்சிட்டு இல்லை அந்த ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதே திணை அரிசி இல்லை வரகு அரிசி, சாமை அரிசி அந்த மாதிரி நீங்கள் சாதமாக வடித்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கவுனி அரிசி, சிவப்பரிசி, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒயிட் ரைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை அளவை கம்மி பண்ணிவிட்டு நிறைய க்ரீன் கலரில் இருக்கிற என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்லி, காலிஃப்ளவர், இந்த மாதிரியான உணவுகள், டெய்லி ஒரு கீரை, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கும்போது நிச்சயமாக வந்து உங்களால்
ஈஸியாகவே கருத்தரிக்க முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உங்களோட கரு முட்டை வளர்ச்சி அது நல்லா தூண்டிவிட்டு உங்களுக்கு நார்மலாக கரெக்டாக ஓவுலேஷன் நடந்து கரு தங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4 to 5 அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தால், இன்னொன்று நீங்கள் லஞ்ச் எடுக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு கப் பருப்பு எடுத்துக்கோங்க. அது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி, துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி, பாசி பருப்பாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலுமே ஒரு கப் பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 4 o'clock, 5 o'clock போல் ஏதாவது ஒரு சுண்டல் வந்து வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சின்னமன் டீ, அப்புறம் வெந்தய வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு நீங்கள் பழகிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் வந்து ரொம்ப 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 லைட் ஃபுட்டாக இருக்கணும். நைட் வந்து என்னால் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ணிகிட்ருக்க முடியாதுங்கிறவங்க நைட் வந்து 2-3 தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது காய்கறிகள் போட்டு குருமா, இல்லை வெங்காயம் தக்காளி அதெல்லாமே அதிகமாக போட்டு செஞ்ச சட்னி வகைகள் அந்த மாதிரி வந்து ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணணும், ஏன் நீங்கள் சிறுதானியம் சாப்பிடணும், ஏன் வந்து அரிசி வகைகளை மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வெயிட் போடும், உங்களுக்கு வந்து ஃபேட் அதிகமாகும், இதனால் உங்களுக்கு கருத்தரிக்கிறது ரொம்ப தள்ளி போகலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய ஏற்படலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட டயட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக பாரம்பரிய முறைப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி அரிசி வகைகள் எல்லாமே உங்களோட டைஜஷனை ப்ராப்பராக கொண்டு வரும், உங்களால் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகி நீங்கள் வந்து வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும், உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்ல பேலன்ஸ் ஆகும், ஈஸியாக கருத்தரிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் நான் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டு. டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு கர்டு வந்து நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா வந்து அந்த கர்டில் இருக்கிற ப்ரோபயாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் நல்லா வந்து உருவாகிறதுக்கும் உங்களோட இப்போ வஜினல் ஏரியாவில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறதுக்கும் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி வந்து ஒரு கப் வந்து நல்ல கர்டு வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. கர்டு அதுக்கு பதிலாக ஆனால் பால் அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் குறைச்சிக்கலாம். எப்போவுமே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அதனால் வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை, வெயிட் போடுற பிரச்சனை இது எல்லாமே வந்து ஏற்படும். முக்கியமாக பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டெய்ரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கர்டு எடுத்துக்கலாம். கர்டு வந்து தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். அதில் வந்து கேலரிஸும் ரொம்ப கம்மி, அதில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கர்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். முக்கியமாக நைட்டு வந்து டின்னரை நீங்கள் ஒரு 7.5 மணிக்குள்ளேயே நீங்கள் டின்னர் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட வெயிட்டு எல்லாமே மெயின்டைன் ஆகும், நல்லா வந்து உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட மறக்காதீங்க, நட்ஸ் சாப்பிட மறக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 2-3 மாதங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்கள். பாய், தேங்க்யூ.